பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ பெரிய இடத்துல தான் கை வச்ச மாதிரி இருக்குது. அதனால சுதானமா பாத்து நடந்துக்க. மாமா, ஒண்ணும் நடக்காது மாமா. இந்த சுந்தரியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. மாலினி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? சும்மா நாங்க பாத்துட்டு போலாம்னு வந்தோம் தா. அப்பதா சாப்பிட்டாங்களா? இல்லத்தா, இனிமேதான் எல்லாரும் சாப்பிடணும். இப்பதானே வந்தாங்க. சரி வாங்க, எல்லாருமே சேர்ந்தே சாப்பிடலாம். மாமா போய் கை கழுவுங்க. அக்கா நீங்களும் போய் கை கழுவுங்க. தமிழ் நீயும் போய் கை கழுவு. அம்மா உனக்கு பிசைஞ்சு தர. நீயே சாப்பிடு. சரிமா. ஐயோ, தூக்கம் என்ன கலையவே இல்ல. சரி, தாத்தா உனக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். புது டிரெஸ் போட்டுட்டு வந்து அப்புறம் சாப்பிடலாம். சரியா? புது டிரெஸ். ஆமா. நாங்க போய் புது டிரெஸ் போட்டுட்டு வந்துடுறோம். கார்த்திக் விஷயம் மாமா கிட்ட சொல்லாதீங்க. அவர் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். சரிதா. மாமா கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டுமே சொல்லக்கூடாது. எதுக்கும் மாமா கிட்ட சொல்லிடலாம் தங்கச்சிமா. வேணே, அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி வாங்க, சாப்பிட போலாம். அப்பப்பா இருங்க பாட்டி, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல அப்பத்தா, வாங்க. வா, நீ வாத்தா சாப்பிடலாம். நீ போ, வர. மல்லி, இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சு. இதோ கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம். ரிப்போர்ட் எங்க? கபோர்ட்ல தான் இருக்கு. இங்க பாரு, ஏற்கனவே நீ அழகுதான். இதுக்கு மேல நீ அழகு பண்ணிக்கிட்டா ஹாஸ்பிட்டலே தாங்காது. போதும்மா. ஐயோ, நீ அடி வாங்க போற. போ, போயிடு. சரி போலாமா? ரிப்போர்ட் எடுத்துட்டேன். ஆ, போலாம் போலாம். வா. ஆத்தா, நான் மாலினி 5வது மாசமே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் ஆத்தா. ஊர்ல வச்சு நான் நல்லா பாத்துக்கிறேன் ஆத்தா. வேணாத்தா, இங்கே இருக்கட்டும். என்னது, 5வது மாசத்துல கூட்டிட்டு போறீங்களா? எங்கக்கா கூட்டிட்டு போறீங்க? இல்லத்தா, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டா கொஞ்சம் தெம்பா இருப்பா. இல்ல, அதே யார் சொன்னா? அவ இங்க இருந்தாதான் தெம்பா இருப்பா. பயப்பட மாட்டா, நாங்களும் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு உங்க பொண்ண பாக்கணும்னா நீங்க இங்க இருந்தே எல்லாமே பாருங்க. மாலினிக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். மாலினியோட குழந்தை இந்த வீட்டுலதான் பிறக்கணும். அந்த குழந்தை சத்தம் இந்த வீட்டுலதான் கேக்கணும். அத்த, நாங்க எல்லாரும் இருக்கும் போது நீ எதுக்கு அவளை அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்ற? கிராமத்துல போய் நீ என்ன பண்ண போற? இங்க எல்லா வசதியும் இருக்கு. சுந்தரி பாத்துப்பா, நான் இருக்கேன், ஆத்தா இருக்கா, எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல ஆத்தா, எனக்கு மாலினிய என் கூட வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ ஆசைப்படுறது சரிதா. கிராமத்துல செக்அப் பண்றதுக்கு கூட டவுனுக்கு தானே போகணும். அவ இங்க இருந்தா பக்கத்திலேயே ஆஸ்பத்திரிதா, நாமளும் இங்க பயம் இல்லாம இருக்கலாம்ல. எல்லாரும் என்ன விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் இல்லாம பேச கூடாது இல்ல? ஏய், ஆமா ஆமா, இவ பெரிய மனுஷி, உன்ன பத்தி பேச உங்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசணுமா? அப்பதான் என்னன்னு சொல்லுங்க. உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதா இல்ல இங்கே இருக்க விடுறதாண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். உன் அம்மா உன்ன ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ற, சுந்தரி நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்ற. நீ என்ன சொல்ற, ஊருக்கு போறியா இல்ல இங்க இருக்கியா? அப்பதான் இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அது அப்ப பாத்துக்கலாம். எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நான் என் பொண்ண என்னோட வச்சு பாத்துக்கலாம்னு பார்த்தா இவ ஒண்ணும் உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. நானு எல்லாருக்கும் பொண்ணுதான். இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படி சொல்லுடி ராசாத்தி.
எல்லாருக்கும் நீ செல்ல பொண்ணுதான். அப்பதா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டைம் ஆச்சு சரியா? அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை மடியில உட்கார வச்சு நாள் பூரா கொஞ்சிக்கங்க. ரொம்ப கூட்டிட்டு போடா. நானும் வரேன். அப்படியா மாமா? நானும் வரேன். நீ எதுக்கு அத்தா? டாக்டர் தான் அவளை பார்க்க போறாங்க, நீ வந்து என்ன பண்ண போறாங்க? ஆமாக்கா, நீங்க எங்க இருங்க, நானும் மாமா கூட போயிட்டு அங்கிருந்து நேரா ஆபீஸ் போயிருவேன். ஆமாமா, நீ ஊர்ல இருந்து இப்பதானே வந்திருக்க, படுத்து நல்லா தூங்கு, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிமா. மாமா பொறுமையா வண்டி ஓட்டுங்க. சரிதா, வாங்க போலாம். சரி சரி, வரேம்மா. அப்பதா வரேன். வரேன்க்கா. பத்திரம். ஏன்டா காபி போட்டு கொண்டு வரட்டுமா? குடிக்கிறியா? வேணாத்தா. சரி. இது அந்த பொண்ணோட டூப்ளிகேட் ரிப்போர்ட். இங்க பாருங்க, யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உண்மையான டாக்டர் எப்படி பேசுவாங்களோ அப்படி சரியா பேசணும், இல்லைன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஏதாவது சொதப்புனீங்க அண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஆளை மட்டும் காட்டுங்க. இத பாருமா, நீ தான் டாக்டர், நீ தான் கரெக்டா பேசணும். நீ ஓவரா பேசி காரியத்தை கெடுத்து விட்டுறாத, புரியுதாக்க? சார் நான் அதெல்லாம் சரியா பேசுவேன் சார். இப்படி வாங்க, வாங்க நல்லா. இந்த ஆள் எப்படி வந்தான்? இந்த ஆள் பக்கத்துல இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் ஆச்சு? இதோ அங்க பாருங்க, அதோ நிக்குதே அந்த கார் தான். அந்த பொண்ணு கார்ல இறங்கும் போதே பாத்துக்குங்க. அந்த பொண்ணு மட்டும் வரலையே, கூட ரெண்டு மூணு பேரும் வந்திருக்காங்களே. யாரு கூட இருந்தாலும் நான் சொல்றத செய்யற, செய்யணும். அதோ அந்த பொண்ணுதான். ஓ, கிருஷ்ணா மாமா, வண்டி நிறுத்திட்டு வந்துடுறேன். சரி.